சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த இரண்டு மாணவிகள் கல்லூரியில் லேபில் இருந்த மெர்க்குரி சல்பைடை உண்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? சென்னை வேப்பேரியில அரசு கால்நடை மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதி வேப்பேரி ஜோதி வெங்கடாச்சலம் தெருவுல அந்த விடுதி இருக்கிறது. இந்த விடுதியில் பயந்து வரக்கூடிய இரண்டு மாணவிகள் இன்று அவர்கள் மயக்கம் அடைந்து விடுதியில் அவர் அறையில் இருந்திருக்கிறார்கள். இதை பார்த்து சக மாணவிகள் தகவல் தெரிவித்து ஊழியர்கள் மூலமாக மருத்துவமனை கொண்டு சென்று அனுமதித்திருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய ஆய்வில் மற்றும் வந்து மருத்துவ சிகிச்சையில இவர்கள் வேதிப்பொருளை, அதாவது இந்த ஆய்வகத்தில் இருந்து மெர்க்குரி சல்பைடு என்ற ஒரு வேதிப்பொருளை எடுத்து இரண்டு பேரும் உணவில் கலந்து அவர்கள் அருந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. போலீசாருடைய விசாரணையில இந்த இரண்டு பேரில் ஒருவர் மதுரையைச் சேர்ந்தவர், ஒருவர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 20 வயதான இவர்கள் இருவருமே இரண்டாம் ஆண்டு பயந்து வருகிறார்கள் இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில. விடுதியில தங்கியிருந்தவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக, கடந்த வாரம் நண்பர்களுடன் வெளியில் சென்று தாமதமாக நள்ளிரவு நேரத்துல விடுதிக்கு திரும்பியதாகவும், இந்த தகவல் தெரிந்து வார்டன்கள் இருவரையுமே வந்து திட்டியதாகவும், பிறகு அவர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்ததாகவும், பெற்றோரும் வந்து இது தொடர்பாக அவர்களை திட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த கல்லூரியினுடைய அவருடைய வகுப்பு ஆசிரியர்களுக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதுனால அவர்களுடனும் சரிவர பேசாமல், கடந்த ஒரு வார காலமாக வகுப்பு தோழிகளிடமும் பேசாமல் இவர்கள் இருந்து வந்ததாகவும், இந்த நிலையில நேற்று ஆய்வகத்திற்கு சென்றவர்கள் ஆய்வகத்தில் இருந்த இந்த வேதிப்பொருளை கொண்டு வந்து உணவில் கலந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மேற்கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அந்த விடுதி வார்டன்கள் மற்றும் அந்த விடுதியில் கூடிய ஊழியர்கள், வகுப்பாசிரியர்கள் இவர்களெல்லாம் வந்து விசாரணை நடத்துவதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.